எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பெட் டைம் ஸ்டோரிஸில் நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் வென் டிஃபீட் இஸ் ஆல்சோ எ விக்ட்ரி, எப்போது தோல்வியும் வெற்றி ஆகிறது. டைரக்டாக கதைக்கு போயிடாம, ஒரு 10 வயசு பையன், அவன் பேர் ஷான்னு பேர். அவன் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்ட குழந்தை. அவன் ஒரு நாள் அவங்க அப்பா கூட வாக்கிங் போயிட்டுருக்கான். அப்படி வாக்கிங் போயிட்டுருக்கும்போது ஒரு கிரவுண்டில் அவன் வயசு பசங்க, 10 வயசு பசங்க, ரெண்டு டீமாக போட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சின்ன பையன் அவங்க அப்பா கிட்ட சொல்ல, அப்பா எனக்கும் கிரிக்கெட் விளையாடணும், என்னையும் அந்த டீமில் சேர்த்துக்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்கிறான். அவங்க அப்பா நல்லா தெரியும் இவன் வந்து அந்த பசங்களுக்கு விளையாட முடியாதுன்னு. இருந்தாலும் இவன் ஆசையை நிறைவேற்றி வைக்கணுன்றதுக்காக அந்த விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ஃபீல்டிங் டீம் கேப்டன் கிட்ட பேசி பார்க்குறாரு. அப்பா இப்படி ஒரு குழந்தை இருக்கிறான், இவனுக்கு விளையாட்ட சேர்த்துக்க முடியுமா அப்படின்னு. அப்போது அந்த கேப்டன் வந்து, சரி நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா பாதி மேட்ச் கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு, கடைசியாக கொஞ்ச நேரம் தான், அந்த கொஞ்சம் ஓவர் தான் இருக்குது, இதுக்கப்புறம் இவங்க பேட்டிங் பண்ணும். அப்போது இவனை வந்து லாங் ஆன் கடைசி பாலே வராத இடத்துல கொண்டு போய் நிற்க வச்சுறாங்க ஃபீல்டிங்க்கு. அவனும் தாராளம், ரொம்ப சந்தோஷம், நான் சென்னை விளையாட்டில் சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அத்திபூத்த மாதிரி தான் அந்த சைடு ஒரு பால் வரும். இவன் ஃபிசிக்கலியும் மென்டலி சேலஞ்சு இருந்தாலும் அவன் வளர போய் பாலை எடுக்கவும் முடியாது, பிடிக்கவும் முடியாது, தூக்கி எறியவும் முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவான். சில டைம் அது 4 போயிடும், அந்த மாதிரிலாம் நடக்கும். அது இவனுக்கு அப்போ அவங்க டீமில் விளையாடுற டீம்காரங்க புரிஞ்சுக்கிட்டாங்க இவனால் அவ்வளோதான் முடியும் அப்படின்னு புரிஞ்சு, யாரும் அவனை கேள்வியே கேட்கல. இப்போது அவன் அந்த பேட்டிங் டீமோட பேட்டிங் முடிஞ்சிச்சு, இப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் வந்து பேட் பண்ணணும், அவங்க சான்ஸ். ஒரு T20 வச்சுக்கோங்களேன், அந்த டீம் வந்து 125 ரன் அடிச்சிருக்காங்கன்னு வச்சுப்போம். இங்கே 125 ரன் சேஸ் பண்ணணும். இந்த ஷான் வந்து ஃபிசிக்கலி அண்ட் மென்டலி சேலஞ்சுன்றதுனால அவனை பேட்டிங்லாம் இறக்க முடியாதுன்றதுனால பாக்கி எல்லா பிளேயர்ஸும் போய் இறங்குறாங்க. ஒரு கடைசி ஓவர் வருது, 19.3 ஓவர் போட்டாச்சு, இனி 3-3 தான் இருக்குது. அந்த டைம் பார்த்து 9 விக்கெட் போயிடுச்சு இந்த டீமுக்கு. இந்த டீம் ரெண்டாவது பேட்டிங் பண்ணுற டீமுக்கு வந்து 3 ரன் அடித்தா ஜெயிச்சிடலாம். இவன் தான் கடைசி பேட்ஸ்மேனாக இறக்குறாங்க, இப்போ அவன் தான் ஆடணும். ஒன்று இவனால் ஆட முடியாதுன்னு சொல்லி மேட்சை முடிச்சுட்டு போயிடலாம் இந்த கேப்டனால். இருந்தாலும் இவன் வந்திருக்கான்ல, இவனையும் ஆட வைக்கணும்ல, அதனால் இவனுக்கு ஒரு இந்த சான்ஸ் கொடுக்குறாரு அந்த கேப்டன். அந்த பவுலிங் போடுறவனுக்கு தெரியாது இவன் எப்படிப்பட்ட குழந்தைன்னு. அவன் வந்து ஃபாஸ்ட் போலர், நம்ம புவனேஸ்வர் குமார் மாதிரி நினச்சிக்கோங்களேன். கிரிக்கெட் இந்தியன் டீமில் வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து கனாமனான் ஃபாஸ்ட்டாக பவுலிங் போடுறான். அது வந்து வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, இவன் பேட் அப்படி சுற்றுறான், மீட்டே ஆகலை. அப்போ தான் பவுலர் கவனிக்கிறான், இவன் சாதாரண குழந்தை கிடையாது, இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, ஃபிசிக்கலி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அதே மாதிரி மனசளவுலையும் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வந்து இந்த மாதிரி விரித்தனமாக பவுலிங் போடுறது கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் என்ன பண்ணுறான், அடுத்த பால் இப்போ போட்ட ஸ்பீடை விட பாதிக்கு பாதி ஸ்பீடில் கொண்டு வந்து போடுறான், இப்போவது அவன் அடிக்கட்டும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணத்துக்கு போடுறான். இப்போவும் அவன் பேட்டை சுற்றுறான், ஆனால் பேட்டில் மீட் ஆகலை. இப்போ கடைசி ஒரு பால் தான் இருக்குது, 3 ரன் அடிக்கணும் ஜெயிக்கிறதுக்கு. இப்போ இந்த போலருக்கு என்னென்னா, அந்த பையன் மேலே இருக்கிற இதனால ஒரு கருணையினால் நடந்து வந்து ஸ்லோவாக அடிக்கிற மாதிரி, பேட்டில் பட்டா போதுன்ற மாதிரி போட்டு கொடுக்குறான். இந்த 3வது வாட்டி சுற்றும் போது பேட்டில் பெட்டுடுது. இவனுக்கு அவ்வளோ பலம் இல்லாதனால பேட்டில் பெட்ட பால் உருண்டி எங்கே வருதுன்னா பவுலர்கிட்டயே தான் வரும். அப்போ என்ன பண்ணுறாங்க, எப்படியும் ஓடி ஆகணும், 3 ரன் எடுக்கணும், ஓடுறாங்க இந்த பக்கம் ஒருத்தர், அப்படியே ஓடுறான் அவன், ஓடுறான் அங்கேருந்து அவங்க அப்பா, டே ஓடுறான் ஓடுறான் ஷான் ஓடுறான் கை தட்டுறாரு, அந்த ஸ்டேடியமே கை தட்டுது. அவனோட எனர்ஜியில் இப்போ 10 வயசு குழந்தையாக இருந்தால் கூட இவனோட உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து ஒரு 4-5 வயசு பையன் என்ன ஓடுவானா அந்த மாதிரி தான் இந்த சைடு ஓடுறான். அவன் ரன்னரை அந்த சைடு ஓடிட்டுருக்கான். அப்படின்னா என்ன ஆகும், இவன் ஃபீல்டர்கிட்ட கரெக்டாக பவுலர்கிட்டே பால் வரப்போகுது, இது பிடிச்சிட்டா 1 ரன் எடுத்திருப்பாங்க, கண்டிப்பாக பேட்டிங் டீம் தோத்துரும். ஆனால் இந்த பேட்ஸ்மேன் இந்த சின்ன பையன் வளர்றான் இல்லையா, அவனோட இதை பார்க்கும்போது இவனுக்கு என்ன தோணுதுன்னா, இல்லை இல்லை அவனை எப்படியா ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பால் எடுத்து ரன் அவுட் அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரை பண்ணி அவன் தலைக்கு மேலே போடுறான், தெரிஞ்சே அடிக்கிறான், சிம்பிளாக அடிக்காமல் தூக்கி அடிக்கிறான். அப்போ என்ன, ஓவர் த்ரோன்னு ஒன்று வரும், கரெக்டாக ஓவர் த்ரோனா அதுக்கு ஒரு ஓடலாம், அதுக்குள்ளே இந்த ரன்னர் ஓடி வராரு, இவனால் அவ்வளோதான், பாதி தூரம் தான் ஓட முடிஞ்சது. அதை கவர் பண்ணுறதுக்கு ஒரு ஃபீல்டர் இருப்பான்ல, அவனும் பார்க்குறான், இவன் ஓடுறது ஆர்வத்தை பார்க்குறது, ஸ்டேஜ் அந்த கிரவுண்ட்லேருந்து எல்லோரும் கை தட்டுறதை பார்க்குறது, ஓடு ஓடு ஓடுன்னு சொல்கிறத பார்த்தானா, அவனுக்கு ஒரு எந்தூசியாசம் வந்து என்ன பண்ணிட்டான், அவன் அந்த பாலை பிடிக்கிறதுக்கு பதிலாக பிடிக்கிற மாதிரியே விட்டுடுறான். அது வந்து பைஸா ஓவர் த்ரோவாக என்ன பண்ணுது, பைஸ் இல்லை ஓவர் த்ரோவாக நேராக போய் பவுண்ட்ரி போய் 4 ரன்ஸ் கட்டிடுச்சு.
அதனால பேட்டிங் டீம் ஜெயிச்சிச்சு. இங்கே ஆக்சுவலாக அந்த போலிங் டீம் தான் ஜெயிச்சிருக்கும், எப்போ அவன் எப்போவுமே போலிங் போடுற மாதிரி. ஆனால் அவன் வேணும்னே தான் தோத்துருக்கான். ஏன் தோத்துருக்கான்? அவன் முகத்தில் இருக்கிற ஒரு சந்தோஷம் பார்க்கணுன்றதுனால. ஓகேவா? இவன் அந்த பவுலர் அல்லாத அந்த ஃபீல்டிங் பண்ணவன் அவன் தான் ஜெயிச்சிருக்கணும். நம்ம நினைக்கிறோம் அவன் தான் தோத்துருக்கான்னு, ஆனால் அவங்க தான் அங்கே கிரவுண்டில் இருக்கிற எல்லார் மனசையும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த பர்டிகுலர் தருணத்தில் இந்த தோல்வி வெற்றி தான். யாருக்குன்னா இந்த போலருக்கும் வெற்றி தான், அந்த அந்த போலிங் பண்ண டீமுக்கே வெற்றி தான். ஏன்னா இந்த கிரிக்கெட் விளையாடினதுனால ஒரு கோப்பையோ ஒரு ட்ராஃபியோ நாட்டுக்காகலாம் விளையாடலாம் அவங்க. ஆனால் இவங்களுக்கு ஒரு புது ஃப்ரெண்டு கிடச்சிருக்கான். இந்த விளையாடுற டீமுக்கும் அந்த ஏற்கனவே அந்த பேட்டிங் டீமுக்கும் இந்த மாதிரி ஒரு பையன் ஃப்ரெண்டாக கிடச்சிருக்கான். ஸோ நம்ம வாழ்க்கையில் இதை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பவுமே நம்ம உண்டு நம்ம உண்டு நம்ம உண்டுன்னு இல்லாமல் அடுத்தவங்க முகத்திலேயே சந்தோஷம் பிரகாஷம் பார்க்கறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். பரவாயில்ல, இது நம்ம பண்ணுறது உண்டு. இப்போ நம்ம குழந்தைங்க இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ட்வின்ஸ் இல்லையா, நான் வந்து சின்ன வயசில் குழந்தைங்க ரொம்ப சின்ன வயசுங்களாக இருக்கும்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அவங்க கூட ரன்னிங் ஓடுவேன். ஒரு வாட்டி கூட நான் ஜெயிச்சது கிடையாது. ஏன் ஜெயிக்கிறது கிடையாது? ஏன்னா ஓட முடியாது தானே. அவங்க ஜெயிக்க பார்க்கறது நமக்கு ஒரு சந்தோஷம். நம்ம அங்கே தோக்கிறது வந்து அவங்க முகத்தில் இருக்க சந்தோஷத்தை பார்க்க சிரிக்கிறதுக்கு தான், அது ஒரு அலாதியான இன்பம் தான். சரியா? அப்போது எப்பவுமே தோல்வி தூக்கம் தராது. இந்த மாதிரி தோல்விகள் ரியலாக ரொம்ப சந்தோஷம் கொடுக்கும். வாழ்க்கை ஃபுல்லாக ஞாபகம் வச்சு சந்தோஷப்படுற மாதிரி சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணும். இங்கே ஆக்சுவலாக பார்த்தா அந்த சின்ன பையனை விட அந்த பவுலரும் சரி அந்த ஃபீல்டரும் சரி ஹீரோ ஆகிட்டாங்க. அவங்க அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவன் மனசில் சந்தோஷம், அவன் எப்படி அந்த பேட்டிங் பண்ணி அந்த ஜெயிச்சோன்னு அவனோட சந்தோஷம் பார்க்கணும். ஏதோ மேன் ஆஃப் தி சீரீஸ், மேன் ஆஃப் தி மேட்ச் வந்த மாதிரி அவன் பிளேயர்ஸ் எல்லாம் அவனை தூக்கின்னு அப்படியே ஆடின்னு போகிறது, அதாவது ஜெயிச்சதுக்கெல்லாம் நான் தான் காரணம்ன்ற அளவுக்கு சந்தோஷம். ஓகேவா? ஸோ நம்மளுடைய லைஃப்பும் அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம ஒவ்வொருத்தரோட முகத்தில் சிரிப்பு வர வைக்கிறதுக்கு சந்தோஷம் வர வைக்கிறதுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்? அங்கே டெம்பரரியாக தோத்தா கூட அது ஒரு அடுத்தவங்க சந்தோஷம் கொடுக்குமா இருந்தால் அங்கே தோக்கிறது கூட தப்பு கிடையாது. ஓகே, ஒரு சின்ன சம்பவம் சொல்லணும். நான் சொல்லியிருந்தேன் என் ஒய்ஃபை வந்து பேக் பெயின் இருக்குது, ஒரு போன டிசம்பர் எண்டில் விழுந்துட்டாங்க, அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு. அவங்க கண்டினியூஸாக பெயின் இருந்துகிட்டே இருந்தது. நேற்று எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்தோம். ஆக்சுவலாக டிஸ்க் பல்ஜாக இருக்குது. இதுக்கு மெடிக்கலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சர்ஜரி தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு சர்ஜரியிலலாம் பெரிய நம்பிக்கையெல்லாம் கிடையாது, அதனால் அது பண்ண போகிறதில்லை. நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, இன்றைக்கு வரைக்கும் நான் வந்து 850 வீடியோக்கு மேலே போட்டிருக்கோம். வர மே மாதம் ஆச்சுன்னா 3 வருஷம் ஆக போகுது. இன்றைக்கு வரைக்கும் நம்மளால் யூடியூப் வீடியோ போட முடிஞ்சதுக்கு காரணம் அவங்க பயங்கர சப்போர்ட்டாக இருந்ததுனால தான். இந்த டைமில் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிறது வந்து 100% ரெஸ்ட் தான். அப்புறம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்காங்க டாக்டர்ஸு. ஸோ ஷீ இஸ் ஹீலிங். ஆனால் அது எந்த அளவுக்கு எங்கே வரைக்கும் போகணும்னு எனக்கு தெரியல. இந்த டைமில் உலகத்தில் இருக்க என்னோடய சகோதர சகோதரிகள் அவருடைய ஆரோக்கியத்துக்காக வேண்டிக்கணும்னு கேட்டுக்கிறேன். யோக நம்ம குரூப் இருக்குது, ராஜயோகா குரூப் இருக்குது, மெடிடேஷன் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, அங்கேயும் இன்றைக்கி பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் பண்ண இந்த வருஷம் அப்படி தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. எனக்கு இந்த பல்லுக்காக அதுக்கு மருத்துவ செலவு வருது, எங்கள் அம்மாவுக்கு மருத்துவ செலவு, இப்படி தான் இருக்கும். கலிகாலம் இப்படி தான் இருக்கும். ஆனால் பரமாத்மா கூட இருக்கிறதுனால எல்லாத்தையும் கடந்து போகக்கூடிய சக்தி இருக்குது. அதே மாதிரி கிரெடிட் கார்டு தினம் தெரில ஒரு வாரமாக பயங்கரமாக சேஸ் பண்ணிட்டுருக்காங்க, அது ஒரு சைடு வந்துட்டுருக்கு. ஆனால் என்ன பியூட்டின்னு எல்லாம் ஃபேஸ் பண்ணுற சக்தி இந்த ராஜயோகம் எனக்கு கொடுத்துருக்கு. எனக்காக என் குடும்பத்துக்காக இந்த நேரத்துக்கு கொஞ்சம் ப்ரே பண்ணிங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம புரிஞ்சுக்கிட்டது சில சமயங்களில் தோல்வி வெற்றி தான். ஓகே, இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.